வணக்கம். இது உங்கள் அதிரடி அறிவிப்புகள். இன்றைய வானிலை தகவல். மேற்கு திசை காற்றின் வேகம் மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 48 மணி நேரத்துக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும். அதிகபட்ச வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ் மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை 28 டிகிரி செல்சியஸ் அளவில் இருக்கக்கூடும். கடங்கெடுத்தாமணத்தில் பதிவான மழையளவு. நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் தலா 13 சென்டிமீட்டர் பதிவிற்கு, நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஜார், நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சி, நீலகிரி மாவட்டம் மேல்கூடலூர் தலா 11 சென்டிமீட்டர் பதிவிற்கு, நீலகிரி மாவட்டம் மேல் பவானி தலா 9 சென்டிமீட்டர் பதிவிற்கு, நீலகிரி மாவட்டம் தேவாலா தலா 9 சென்டிமீட்டர் பதிவிற்கு, நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா அலுவலகம் தலா 6 சென்டிமீட்டர் பதிவிற்கு, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிடிஓ நீலகிரி மாவட்டம் செருமொல்லி தலா 6 சென்டிமீட்டர் பதிவிற்கு, நீலகிரி மாவட்டம் எமலாடு தலா 4 சென்டிமீட்டர் பதவியிற்கு, நீலகிரி மாவட்டம் குந்தாபாலம், கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி, நீலகிரி மாவட்டம் உதகமண்டலம், நீலகிரி மாவட்டம் கெட்டி, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை பிஏபி தலா 2 சென்டிமீட்டர் பதவியிற்கு, கோயம்புத்தூர் மாவட்டம் வால்பாறை தாலுகா அலுவலகம், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லார், கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு, திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், சேலம் மாவட்டம் ஏற்காடு இஸ்ரோ ஏடபிள்யூஎஸ், கோயம்புத்தூர் மாவட்டம் சின்கோனா, நீலகிரி மாவட்டம் சாம்ராஜ் எஸ்டேட் தலா 1 சென்டிமீட்டர் பதவியிற்கு. மீனுக்கான எச்சரிக்கை. குமரி கடல் பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய தென் தமிழக கடலோர பகுதிகள் பலத்த காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடியிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடியிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவித்தப்படுகிறார்கள். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்.